வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சிந்து குக்கிங் வாங்க வாங்க இன்றைக்கி இறைச்சிக்கறிக்கு ஈக்குவலான சோயா மீட் கறி எப்படி செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம் இறைச்சிக்கறிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க அதிலே இருக்கிற ப்ரோட்டீன் இதுலேயுமே இருக்குது ஸோ வாங்க எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் சோயா மீட் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு எங்களுடைய கோல்டான கறி லீவ்ஸ் முதல்ல உருளைக்கெழங்கு பாதியாக வெட்டி உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் அதே போல் சோயாமிட்டையும் உப்பு போட்டு சுடுதனை விட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்படி உப்பி வந்ததும் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் தக்காளியும் வெங்காயத்தையும் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் ஸோ இப்போ மற்ற பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் தேங்காய் பால் அரை கப் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு கடுகும் பெரிஞ்சி அரை அரை ஸ்பூன் இறைச்சி சரக்குத்தூள் ஒரு டீஸ்பூன் உருளைக்கிழங்கு நான் பெரிய பெரிய க்யூப்ஸை வெட்டி எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு மற்றும் பாதி எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தை நான் மறந்துவிட்டேன் ஸோ மன்னிச்சிருங்க முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம் எண்ணெய் சூடானதும் தாளிக்க வச்சுருக்க கடுகையும் பெருச்சீ ரகத்தையும் போட்டுக்கொள்ளுவாம் கடுகு வடிஞ்சதும் நாங்கள் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் தோட சேர்த்துக்கொள்ளலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாங்கள் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ எங்களோட வெங்காயம் அரப்பதம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளியையும் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்ளுவோம் தக்காளி நல்லா குழியை வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் தக்காளி எங்களுக்கு நல்லா குழஞ்சிட்டு இப்போ நாங்கள் மிளகாத்தூளையும் ஒரு கப் தண்ணியும் இதோட சேர்த்து கொள்ளவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போது எங்களுடைய உருளைக்கிழங்கையும் சோயா மிட்டி இதோடு சேர்த்துக்கொண்டு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கொள்ளுவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா எங்களுடைய கறி முக்காவாசி ரெடி இப்போது ஒரு அரை கப் தேங்காய் பால் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம் பால் சேர்த்து வந்து ரெண்டு நிமிஷம் நாங்கள் இதை கொதிக்க விடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் இறைச்சி சரக்குத்தோளும் பாதி காயும் இதெல்லாம் பிளிஞ்சி விடுங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய மீட் கறி தயார் இது இறைச்சி கறிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் மீட்டுக்கு கருத்து அரிசி சோறு தான் வச்சு சாப்பிட போகிறேன் Thank you so much.